வெல்கம் பேக் ஐஸ் நீங்கள் பார்க்குறது மிஸ்டர் மீடியா. நான் உங்கள் நிஷாந்த். இன்றைக்கி இந்த வீடியோவில் டெத் ஆன் த நைல் மூவியோட ட்ரெய்லர் பேக் டவுனை பற்றி தான் பார்க்க போகிறோம். அண்ட் நம்ம சேனலோட ஃபஸ்ட்டு ட்ரெய்லர் பேக் டவுனும் இது இருக்க போகுது. இந்த மூவியை யார் டேட் பண்ணிக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கெனத் பிரனா. இவர் ஏற்கனவே 2011 நம்ம தோர் படத்தை டேட் பண்ணியிருக்காரு. இந்த மூவி எதை பேஸ் பண்ணி எடுத்திருக்காங்கன்னா ரைட்டர் அகதா கிறிஸ்டியோட நாவலை பேஸ் பண்ணி தான் எடுத்திருக்காங்க. அகதா கிறிஸ்டி இந்த நாவலை மட்டும் எழுதல, ஏகப்பட்ட கிரைம் அண்ட் த்ரில்லர்ஸ் நாவல்ஸ் வந்து எழுதியிருக்காங்க. இவங்க எழுதின நாவல்ஸ்ல இருந்து மூவியா ரிலீஸ் ஆனது எந்த நாவல்லான்னு பாத்தீங்கன்னா மர்டர் அண்ட் த ஓரியண்ட் எக்ஸ்பிரஸ். 2017 ரிலீஸ் ஆன இந்த மூவி கிட்டத்தட்ட $350 மில்லியன் பாக்ஸ் ஆபீஸ்ல வந்து அடிச்சிருக்கு. ஸோ இப்போ 2020 அகதா கிறிஸ்டி எழுதின நாவல் டெத் ஆன் த நைலும் ரிலீஸ் ஆக போகுது. டெத் ஆன் த நைல் மூவியோட ப்ரொடக்ஷன் ஒர்க் எப்போ ஆரம்பிச்சாங்கன்னா September 2019 தாங்க. அண்ட் அந்த இயர் கடைசியிலேயே அவங்களோட ஷூட்டிங்கையும் முடிச்சுட்டாங்க. டெத் ஆன் த நைல் படத்தில் யாரில் நடிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹெர்க்யூல் புயராவா, நம்ம டேரக்டர் கென்னத் பிரானா நடிக்க போறாரு. லினட் ரிட்வேயா, நம்ம வண்டர் உமன் கல் கடோட் தான் நடிக்க போறாங்க. சைமனா ஆர்மி ஹேமர் நடிக்க போறாங்க. ரொசாலியாவா லெட்டிஷியா ரைட் நடிக்க போறாங்க. ஜாக்லின் டி பெல்ஃபோர்ட்டா எமா மேகி நடிக்க போறாங்க. பௌக் ஒரு கேரக்டர்ல டாம் பேட்மேன் நடிக்க போறாரு. ஆண்ட்ரியூவா அலி ஃபைசல் நம்ம இந்தியன் ஆக்டர் நடிக்க போறாரு. டாக்டர் பெசனரா ரசல் பிராண்ட் நடிக்க போறாரு. லவுசி கேரக்டர்ல ரோஸ் லெஸ்லி நடிக்க போறாங்க. யுஃபோர்மியா கேரக்டர்ல ஆனட் பெனிங் நடிக்க போறாங்க. மிஸ்ஸஸ் போவர்ஸ்ல டான் பிரெஞ்ச் நடிக்க போறாங்க. ஸோ இந்த படத்துலேயே ஒரு பெரிய பக்க கேஸ்டிங்னு சொல்லலாம். அவ்வளோ ஆக்டர்ஸ் அண்ட் ஆக்ட்ரஸ் வந்து நடிக்க போறாங்க. நேத்து இந்த படத்துக்கான ஃபர்ஸ்ட் ட்ரெய்லரும் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரும் அபிஷியலாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட ட்ரெய்லர் ஸ்டார்டிங் சீன்ல இஜிப்தில் இருக்க பிரமீன்ஸை தாங்க காமிச்சிருக்காங்க. இந்த படத்தோட முக்காவாசி ப்ரொடக்ஷன் ஒர்க் வந்து இஜிப்தில் தான் பண்ணியிருக்காங்க. அண்ட் அடுத்த சீன்ல வந்து எம்மா மேக்கியும் ஆர்மி ஹேமரும் சேர்ந்து டான்ஸ் ஆடுற சீன் மாதிரி ஒரு சீன் இருக்கும். ஒரே சீன்ல கேல்கரட்டும் காமிச்சிருப்பாங்க. அது எப்படின்னா எம்மா மேக்கியை தான் நம்ம ஆர்மி ஹேமர் காதலிச்சிருக்காரு. பட் என்னதான் காதலிச்சாலும் அவங்களுக்குள்ள ஏதோ நடந்த பிரச்சனையால நம்ம கெல்கரட்டை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. ஆனா எம்மா மேக்கி என்ன நினைச்சிருக்காங்கன்னா கெல்கரட் தான் ஆர்மி ஹேமரை நம்ம கிட்ட இருந்து பிரிச்சுட்டான்னு நினைச்சு ஆர்மி ஹேமரும் கெல்கரட்டும் எங்கெல்லாம் போறாங்களோ அவங்கள ஃபாலோ பண்ணிக்கிட்டு எம்மா மேக்கியும் போறாங்க. நம்ம கெல்கரட்டும் ஆர்மி ஹேமரும் அவங்களோட ஹனிமூனை கொண்டாட்டுறதுக்காக தான் எகிப்தில் இருக்கிற நைல் ரிவர்ல டிராவல் பண்ணுறாங்க. அவங்க போற கப்பலோட நேம்னு பாத்தீங்கன்னா கார்னாக். இவங்க எங்கெல்லாம் போறாங்களோ நம்ம எம்மா மேக்கியும் அவங்க கூடயே ஃபாலோ பண்ணிட்டு போறாங்க. பட் நம்ம கெல்கரட்டுக்கு அங்க ஏதோ தப்பா நடக்க போறது தெரிஞ்சிட்டு அதனால நம்ம ஹெக்கியூல் புயரா கிட்ட போய் நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே சொல்றாங்க. அண்ட் இந்த படத்துல ஒரு முக்கியமான கேரக்டர் இறந்து போறாங்க. அந்த ஒரு முக்கியமான கேரக்டர் இறந்து போனதுக்கு அப்புறம் தான் ஆட்டமே சூடு பிடிக்க போகுது. ட்ரெய்லரோட எண்டிங் சீன்ல நம்ம ஹெர்க்யூல் போயிரோ அவரோட சஸ்பெக்ட் எல்லாரையுமே ஒரு இடத்துல உட்கார வச்சு ஐ வில் டெலிவர் யுவர் கில்லர்னு ஒரு மாசான டைலாக் சொல்லி இந்த ட்ரெய்லர் முடிக்கிறாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு அந்த சீனில் அந்த இடத்துல நம்ம கெல்கரட் தாங்க இல்லை. ஸோ நான் நினைக்கிறதா நீங்கள் நினைக்கிங்கன்னு நினைக்கேன் நம்ம கெல்கரட்டை தான் யாரோ கொலை பண்ண போகிறாங்க. அண்ட் அந்த கொலை பண்ணது யாருன்னு தான் நம்ம ஹெர்க்யூல் போயிட கண்டுபிடிக்க போகிறாரு. ஸோ நீங்கள் யார் நம்ம கெல்கரட்டை கொன்றுப்பாங்கன்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. ஒருவேளை இந்த படத்தோட நாவலை நீங்கள் படிக்கலைன்னா இந்த படம் கண்டிப்பாகவே சொல்லுதுங்க உங்களுக்கு 100% த்ரில்லிங்காகவும் சுவாரஸ்யமாகவும் இருக்க போகுது. இந்த மூவி எப்போ ரிலீஸ்னு பார்த்தீங்கன்னா October 23 தாங்க. US தியேட்டர்ஸில் கன்ஃபார்ம் ஆகிட்டு பட் இந்தியாவில் வந்து எனக்கு கன்ஃபார்மாக ரிலீஸ் ஆகுமா என்ன தெரியலை. அவ்வளோதாங்க என்னக்குள்ள வீடியோ. நான் உங்களோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பை பாய்.